சிறப்பு வாய்ந்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் நண்பர்களே, ஆதரவாளர்களே, பக்தர்களே, இந்த தபஸ் காலத்தில் நான் தபஸ் காலம்னா என்ன, தவ காலம்னா என்ன, இந்த காலத்தில் நான் இவ்வளவு இத்தனை வருடங்களாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு, நான் ஒரு நல்ல மதவாதியாக இருக்கிறேன்னு எனக்கு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லையே, எனக்கு கிடைக்கலையே. அல்லது எனக்கு ஏற்கனவே இருக்கின்ற இந்த தபக்காலத்தை பற்றி உள்ள ஒரு ஞானத்திலிருந்து இன்னும் ஒரு அடிப்படையாக சற்று ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு தபக்காலமாக அமைய அது என்ன என்பதனை உணர்கின்ற விதற்கு இந்த ஒரு அரை மணி நேரம் நல்ல நேரமாக ஆசீர்வாதமான நேரமாக நம்ம வீடுகளில் இங்கே திருச்சியில் இந்த சென்னையில் பெரிய நகரங்களில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் சின்ன பையனாக வீட்டில் இருக்கிற சமயத்தில் இந்த குடுகுடுப்புக்காரன் நல்ல நல்ல ஒரு தலைப்பை அணிஞ்சு நல்ல ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு சின்ன ஒரு குடுக்க மாதிரி அதனை அடித்துக்கொண்டு அது நல்லா அந்த அந்த ராகத்துக்கேற்ப நல்லகாலம் பிறக்கிறது, நல்லகாலம் பிறக்கிறது, உங்கள் வீட்டுக்கு நல்லகாலம் பிறக்கிறது, நாட்டுக்கு நல்லகாலம் பிறக்கிறது என்று சொல்லி வந்து நிற்கிறான் பாருங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை, நல்ல வார்த்தைங்க. நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம், உங்கள் வீட்டுக்கு நல்ல காலம், தை மாதம் பிறந்துருச்சு, நம்ம வழி பிறக்கும், நல்ல காலம். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்காமல் இருந்தது இந்த கல்யாணம் நடக்க போகிறது நல்ல காலம். வீட்டில் குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தை ஒன்று பிறக்க போகிறது நல்ல காலம். அப்படியே பண கஷ்டம் இருந்தது பண கஷ்டமெல்லாம் அப்படியே தேர்ந்து போச்சு, பையனுக்கு வேலை கிடைக்கிது, வேலை செய்கிற மக கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறார், நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல காலம், நல்ல காலம், நல்ல காலம் என்று சொல்லி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இது கடவுள் கொடுக்குற காலம், நல்ல காலம், அதுதான் தவக்காலம். ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்காக தந்தையிறைவன் கொடுக்குற இந்த மேலான காலம், மேலான காலம், இந்த மேலான காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதனை இப்போது நான் சொல்லப்போகிற ஒரு 5-10 நிமிடங்களிலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எசேக்கியா என்ற ஒரு மன்னன் இருந்தான்னு இது பைபிளில் சொல்லப்படுகிறது, என்னுடைய கருத்தில் எசேக்கியா ஆகமம் 38 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6 வசனம் முடிய உள்ளதனை சுருக்கமாக சொல்கிறேன். எசேக்கியா என்கிற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு நாட்கள் அவருடைய வாழ்நாள் முடிந்தது. எனவே அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், வியாதியில் படுத்திருக்கிறான். தந்தையிறைவன் எசேக்கியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, நீ அவரிடத்தில் போய் ஒரு வார்த்தை சொல்லு. என்ன வார்த்தை? ஏ எசேக்கியா, உன்னுடைய நாட்கள் முடிஞ்சதப்பா, நீ சாக போகிற, உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அடா டா 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 டா, எப்பேற்பட்ட வாக்கியம், பரிசுத்தமான வாக்கியம். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. எப்பா, நீ இத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறையே, உன்னுடைய குடும்ப காரியம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நாட்கள் முடிஞ்சு போச்சுயா, நாட்கள் முடிஞ்சு போச்சு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அன்பார்ந்தவர்களே, இது எசேக்கியல்ல, இந்த எசேயா, இந்த எசேக்கியா என்கிற இந்த அரசனுக்கு மாத்திரம் சொன்ன வாக்கியமாது. தந்தையிறைவன் இந்த காலத்தில் ஒவ்வொருவரையும் நம்ம காலையில் எழுந்திருந்து ஏதோ ஒரு சின்ன கஷ்டத்துலேயும் அவர் சொல்லுகிற காரியம் இதுதான்ப்பா, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டியா தம்பி, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டியா,
வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான காலம்தான் இந்த காலம். நம்முடைய வீட்டு காரியத்தை, என்னுடைய உடலான இந்த வீட்டு காரியத்தை நான் ஒழுங்குபடுத்துகிற காலம் எப்பேற்பட்ட காலம், அற்புதமான காலம். இதனை நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம். அவன் அந்த எசைக்கேன்கிற மன்னன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே செவ்வறு பக்கம் திரும்பி அழுகிறான், அழுகிறான். இந்த அழகுரலை தந்தையிறவன் கேட்டு திரும்பவும் அந்த மன்னனை இவரிடத்துல அனுப்பி அவரிடத்துல போய் சொல்கிறான், வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். அவருடைய அழகுரலை கேட்கறதுக்கு எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இப்போ சொல்லு, இன்னும் 15 ஆண்டுகள் தருகிறேன் என்ன, 15 ஆண்டுகள் தருகிறேன் என்ன. இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளே அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி அவனை நான் என்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறேன், மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். நெப்போலியனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெப்போலியன் என்று சொல்லப்படுகிறவன் எங்கே, பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷனே வழிநடத்தி அதில் பெரிய வெற்றி கண்டவன், உலகத்தையே, உலகத்தில் பெரும் பகுதியை வெற்றி கண்டவன். யூரோப்புன்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த யூரோப் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தில் கொண்டு வந்தவன். இந்த நெப்போலியன் ஒரு சமயம் ஒரு நதிக்கரையில் ஒரு முனிவர் ஒருவரை பார்த்து அவரிடத்தில் சொல்கிறார், தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, நெப்போலியன் என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா, யூரோப்பை அல்லாத பகுதிகளை எல்லாம் வெற்றி கண்டவன், எப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் என்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது என்பதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் பெரிய புரட்சி பண்ணுகிறவன் என்று தெரியுமா, இத்தனை நாடுகளும் நான் வெற்றி கண்டு வெற்றி வீரனாக இருக்கிறேன் என்று. அந்த முனிவர் அமைதியாக பார்த்து, தம்பி எனக்கு உன் முகத்தை பார்த்த உடனே தெரியுது, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்த உடனே தெரியுது, உன்னுடைய பேச்சில் இது இருந்தே எனக்கு தெரிகிறது, நீ எப்பேற்பட்ட கட்டிக்காரன்னு, எதனையெல்லாம் நீ வென்றிருக்கிறாய் என்று. தம்பி, நீ உன்னை வென்றிருக்கிறாயா? தம்பி, நீ பிரெஞ்சு நாட்டை வென்றது சரி, யூரோப்பை வென்றது சரி, நீ உன்னை வென்றிருக்கிறாயா? உன்னை வென்றிருக்கிறாயா தம்பி? நெப்போலியா, இங்கே பாரு, என்னை பாரு, என்னுடைய கண்களை பாரு, பார்த்து சொல்லு, நீ உன்னை வென்றிருக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, நம்ம வெல்லுவதற்காக கடவுள் கொடுக்கின்ற இந்த நல்ல நாட்கள், நம்மை வெல்லுவதற்காக, நம்முடைய ஆசாபாசங்களை வெல்லுவதற்காக, நம்முடைய கோபத்தை வணிவதற்காக, நம்முடைய தாகத்தை தணிப்பதற்காக, நம்முடைய ஆசாபாசங்களிலெல்லாம் இருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக, நம்மை முழு மனிதர்களாக மாற்றுவதற்காக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக, அவரை பார்த்து அப்பா தந்தையே என்று சொல்வதற்காக உண்டான காலம்தானே இந்த காலம், தபசு காலம், தப காலம். அன்பார்ந்தவர்களே, நம்ம தந்தை இறைவனிடத்தில், நம்ம தந்தை இறைவன் தாராள மனசுடையவர். உனக்கு ஒரு நாள் தர, 2 நாள் தர, 3 நாள் தரேன்னு என்று சொல்லுகிறவர்கள், நான் உனக்கு 40 நாள் தரேன், உனக்கு 40 வருடம் கொடுக்குறேன். இந்த 40ங்கிறது பைபிளில் ஏதோ 1, 2, 3, 4 இந்த 40ன்னு அர்த்தம் அல்ல, ஒரு நீண்ட காலம், ஒரு நீண்ட காலம். இந்த நீண்ட காலத்தை நம்ம பைபிளில் என்ன சொல்கிறோம், 40 நாள் தபசு. இந்த 40 நாளுக்கு பிற்பாடு நம்மையே தயார் செய்து ஆண்டவர் உயிர்ப்பில் பங்கெடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல நாட்கள் வருங்க. நோவா என்று நம்முடைய முன்னோர் ரொம்ப ஆதியாகமத்துல இருந்து, இப்போ கடந்த நமக்கு 5-6 நாட்கள் மழை அடாடாடா பின்னி விட்டது பாருங்க. அந்த மழை, இந்த 5 நாள் மழையிலேயே நம்ம தமிழகம் என்ன பாடுபட்டு போச்சு. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ததுன்னா பாருங்கள்,
இந்த 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து கடவுள் நோவாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்க்கு போல ஒரு படகு செய்து அந்த படகுலே இருக்கும்படியாக இந்த நோவா மறந்திருப்பதற்கு நோவா கடவுளுடைய சக்தியை உணர்வதற்கு நோவா கடவுளுடைய திருமலத்தை கொடுப்பதற்கு 40 நாள் மழையை கொடுத்து இந்த மழையில அவர் மனம் திரும்பும்படியாக செய்கிறார் பாருங்கள் அவர் உணரும்படியாக செய்கிறார் 40 ஆண்டுகள் 40 நாட்கள் அடுத்து இன்னொரு தலைவர் நம்முடைய மோசேயை எடுத்துக்கொள்ளுங்கள் நோவாவுக்கு 40 நாள் தானே இவருக்கு 40 வருஷம் கொடுக்கிறார் இந்த 40 வருடத்தை அவர் தயார் செய்வதற்காக ஒரு சமயத்தில் அவரை சீனாய் மலையில் கொண்டு போய் 6 நாட்கள் அவரை காத்திருக்கும்படியாக செய்து 6வது நாளில் மோசேயா மேலே வா என்று அவர் அழைத்து 40 நாள் இரவும் பகலும் இந்த மோசேயன் கடவுளோடு இருந்தார் 40 நாள் கடவுளோடு இருக்கிற சமயத்தில் அவரை பெரும் தலைவராகவே உருவாக்கிவிட்டார் அவரை உருவாகுவதற்கு அவரை எடுத்துக்கொண்ட நாட்கள் என்ன 40 நாட்கள் இந்த 40 நாட்களில் வைத்து அடுத்த 40 வருடங்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்களை அழைத்து செல்லும்படியாக பிறகு அந்த நல்ல நாடு வளமான நாடு மஞ்சு சூழ்ந்த நாடு மலை நிறைந்த நாடு தண்ணீர் நிறைந்த நாடு இந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு கொடுத்த நாட்கள் என்ன வருடங்கள் என்ன 40 வருடத்தில் இவர் மாறியது மட்டுமல்ல மக்களும் மாறுபடியாக செய்து அவர்களோட உடன்படிக்கை செய்து இப்படி ஆசீர்வாதமான நல்ல நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன 40 இன்னொரு பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் யார் டேவிட் இந்த தாவீது குடும்பத்தில் ஒரு நாள் அப்பா அவனை பார்த்து ரே இன்னி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் மாரெல்லாம் அங்கே போர்க்களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சாப்பாடு வசதி அவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடு மற்றவர்களுக்கும் கொடு என்று சொல்லி நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற சமயத்தில் அவருக்கு பார்க்குறான் கொலையாத்தனுங்கிற ஒரு ஆள் கொலையாத்தனுங்கிறவன் பெரிய வளர்ந்தவன் கையில் ஏற்றி வைத்திருக்கிறான்னு தலையில் அப்படியே அந்த ஹெல்மெட்டு நெஞ்சில் அப்படியே புல்லட்டு அல்லது ஈட்டி தொலைக்காதபடிக்க இரும்பு கவசமாக எல்லாம் போட்டு பயங்கரமாக நிற்கிறான் எத்தனை நாள் சேலஞ்சு எத்தனை நாள் சவாலில் 40 நாள் இந்த 40 நாளில் இந்த சின்ன பையன் கடவுள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான் பாருங்க கடவுள் யாருன்னு சொல்லி கடவுள் தன் மேலே இறங்கி வந்திருப்பதனை போல தனக்கு சக்தி கிடைத்திருப்பதற்காக தன்னுடைய சகோதரத்தில் சொல்கிறான் நான் இவனை எதிர்த்துக்கொள்கிறேன் பாருங்க இந்த வாக்கியத்தை மறந்துடக்கூடாது அப்படியே அவன் பெரியவரிடத்தில் சொல்லுகிறான் அந்த கொலையாத்துங்கிறவனை பார்த்து சொல்லுகிறான் பேய் கொலையாத் ரிமம்பா There is a God in Israel. Remember that there is a God in Israel. Hey, உன் மனசில் வச்சுக்கா இஸ்ரேல் நாட்டில் கடவுள் ஒருவர் இருக்கிறார்ப்பா கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுள் பேரால் நான் வருகிறேன்னு நீ ஈட்டியின் பேரால் வருகிறார் நீ தலைக்கவசத்தின் பேரால் வருகிறார் நீ உன்னுடைய உயரத்தின் வைத்து வருகிறாய் உன்னுடைய கையில் இருக்கிற வாளினுடைய சக்தியை நினைத்து நீ வருகிறாய் நான் கடவுளுடைய பேரால் வருகிறேன் கடவுளுடைய பேரால் வருகிறேன் புரியுங்களா இந்த கடவுளுடைய சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது கடவுளுடைய ஆற்றல் நம்முடைய இடத்துல இருக்கிறது இந்த பவர் ஆஃப் காடு இந்த தந்தை இறைவனுடைய சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை இந்த சின்ன பையன்
அவர்களுக்கு உணர்த்துறான் பாருங்க, அவருக்கு உணர்த்துறான் பாருங்க. ஐந்து கல்லை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கடவுள் அவனுக்கு அந்த சக்தி, இந்த வில்லு, இந்த வில்லு வைத்து ஒரு சின்ன கல்லை கையில் எடுத்து இந்த வில்லில் அப்படி அந்த நீளமாக இழுத்து அதனை விட அவருடைய நெற்றியிலே பட்டு அவனுக்கு எப்பேற்பட்ட வெற்றி கிடைக்கிறது. வெற்றி கடவுள் தருகின்ற மாபெரும் வெற்றி, மாபெரும் வெற்றி, மாபெரும் சக்தி. இந்த சக்தி நமக்கு கிடைக்கிறத, இந்த வெற்றி நமக்கு கிடைப்பதற்கு இஸ்ரேல் நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்முடைய தமிழக திருச்சபையில் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது, அவருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதனை உணர்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்கிற நாட்கள் என்ன? 40. இந்த தபசு காலம், இந்த காலம் அன்பார்ந்தவர்களே, இந்த வருகிற காலம் இதனை நினைத்து பார்க்கணும். தபசு காலம் அப்படியே அந்த சாம்பல் புதனோடு நம்ம ஆரம்பிச்சிடுறோம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை, மார்ச் முழுவதும், ஏப்ரல் 4ஆம் தேதி ஈஸ்டர் வரைக்கும் நமக்கு எப்பேற்பட்ட காலத்தை கடவுள் கொடுத்துருக்கார். 40 நாள் தந்தை இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய கையிலே நாம் இருக்கிறோம், அவருடைய வல்லமையை உணர்கிறோம். அவருடைய வலக்கரத்தினருடைய வல்லமை, அவருடைய சக்தியை உணர்ந்து அவரோடு கூட வழி நடக்கிறோம். இந்த சின்ன பையன் தாவீது மாறியதனை போல, தாவீருக்கு அவர் நன்மைக்கு மேலே நன்மை செய்ததனை போல, வெற்றிக்கு மேலே வெற்றி கொடுத்ததனை போல எனக்கும் கொடுக்க போகிறார் என்று உணர்கிற காலம்தான் இந்த தபசு காலம். நினிவே என்கிற நகரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோனாஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யோனாஸை கடவுள் கூப்பிட்டு, அப்பா இந்த நாட்டுக்கு போ, இந்த ஊருக்கு போ. அவர் பயப்படுறார். இந்த நினிவே நாட்டு மக்கள் இதெல்லாம் வணங்க கழுத்து உள்ள மக்கள், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இது வீணு. அதனால் இவர் தார்சீசுக்கு ஓடி போக பார்க்கிறார். அதில் அவர் எப்படியோ ஒரு கடலில் ஒரு கப்பல் சேதம் உருவாகி அதை ஒரு மீன் வழியாக வந்து திரும்பவும் இந்த நினைவே நாட்டு மக்கள் மத்தியில் அவர் பேசுகிற சமயத்தில் சொல்கிறாரு பாருங்க, கடவுளுடைய ஆக்கின வரப்போகிறது, நீங்கள் எல்லாம் சாக போகிறீர்கள், கடவுள் உங்களுக்கு 40 நாள் கொடுக்குறார், 40 நாளில் நீங்கள் எல்லோரும் மாறணும், மனம் மாறணும், கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டீர்கள், கடவுளுக்கு எதிராக உங்களை குதிங்கால காட்டுகிறீர்கள், கடவுளிடத்தில் திரும்பி வரணும் என்று சொல்லுவதனை அந்த ஜனங்கள் கேட்டு, அரசன் முதல் கடைசி மனுஷன் வர மிருகங்களும் சேர்ந்து, மிருகங்களும், மாடுகளும், குதிரைகளும், கழுதிகளும், எல்லா உடம்பில் அவங்க அந்த மிருகங்களில் சற்று சாம்பல் பூசி எல்லாம் தபசு பண்ணது பாருங்க. கடவுளை நினைக்கிறாங்க, கடவுளுடைய வல்லமையை நினைக்கிறாங்க, தம்முடைய நிலைமையை நினைக்கிறாங்க. நினைத்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறாங்க பாருங்க. இந்த 40 நாட்களில் 40 நாட்கள் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கின்ற எப்படிப்பட்ட பெரிய வரப்பிரசாதமான நாட்கள். அருளாண்டு, அருளாட்சி, கடவுளுடைய திருக்கரத்தில் இருந்து இப்போது நான் சொன்னதனை போல இந்த வல்லமைகள் எல்லாம் வருவதனை போல ஆண்டவர் இயேசுவம் ஞானஸ்நானம் பெற்று, அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் பெற்று அந்த யோர்தான் நதிக்கரையில் அவர் தந்தை இறைவனுடைய அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. அப்பா அப்பா தந்தையே என்று அவர் பெண்ணுகளை பார்த்து அழைத்து கொண்டு இருக்கிற சமயத்திலேயே அவர் ஏதோ ஒரு சக்தி பாலைவனத்திற்கு போய் அழைத்து கொண்டு போய் அங்கே 40 நாள் இரவும் பகலும் தபசு செய்கிறார், உண்ணாமல் இருக்கிறார், தந்தை இறைவனோடு மன்றாடுகிறார், தந்தை இறைவனோடு ஒன்றுபட்டு இருக்கிறார்.
எப்பேற்பட்ட நாட்கள் இந்த 40 40 40ங்கிறது இன்னும் எத்தனை இடத்துல சொல்லப்படுகிறது. கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களை நமக்கு தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்று நீங்களும் நான் உணர்கின்ற காலம் அப்படி அற்புதமான காலம். அன்பார்ந்தவர்களே, த லென்டன் சீசன், தவக்காலம் தபசு காலம் அப்படின்னு சொல்கிறது என்ன? வசந்த காலம், வசந்த காலம் வரப்போகிறது, நல்ல காலம் வரப்போகிறது. வசந்த காலம் என்றால் என்ன? இலையுதிர் காலம் பூரா மரங்கள் எல்லாம் இலைய எல்லாம் மரத்திலிருந்து விழுந்து விட்டன, முட்டையாக நிற்கிது, முட்டையாக நிற்கிது. திடீரென்று நம்ம பார்த்தோம் என்றால் எல்லா இலைகள் எல்லாம் பச்சை இலை பச்சை இலை தோன்றி அப்படியே எல்லாம் பார்க்கிறதற்கு பசுமையாக அப்படியே பசும் பசுந்தாள் விரிந்து இடைப்பெறதனை போல கண்ணுக்கிட்ட தூரம் அப்படியே அந்த ஒரு வசந்த காலம். இந்த வசந்த காலம் வருகிறது, வசந்த காலம் நெருங்கி இருக்கிறது. தை பிறந்தாச்சு, தை பிறந்தாச்சுன்னா வழி பிறக்கிற காலம். அதுபோல அதுபோல இந்த தபசு காலம் பிறந்தாச்சு, தபசு காலம் ஆரம்பித்தாச்சு. நமக்கு நல்ல நல்ல நாட்கள் வருகின்றன, நம்மை ஒழுங்குபடுத்துகிற நாட்கள் வருகின்றன. வசந்தமாக நான் இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்க போகிறது, மனம் திரும்ப போகிறேன், கடவுளிடத்தில் திரும்பி வரப்போகிறேன், ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், என்னுடைய குடும்பமே மாறப்போகிறது என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட காலம் இந்த தபசு காலம். இந்த தபசு காலம் என்பது என்ன? லாக்டவுன் பீரியடு, லாக்டவுன் பீரியடு. கடந்த 10 மாதமாக 11 ஏறக்குறைய ஒரு வருடம் என்றே சொல்லலாம், கடந்த ஒரு வருடமாக நம்ம வீட்டில் முடங்கி கிடந்த பாருங்க, வெளியே போக முடியலை, வெளியே போக முடியலை. வெளியே போனால் நமக்கு முகக்கவசம் வேண்டியது இருக்கிறது, கையை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது, கால்களை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது, யார் பக்கமும் நெருங்கி பேச முடியலை. ஒரு போக்குவரத்து இல்லை, வியாபாரம் இல்லை, நமக்கு வழியே இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இப்போ ஏதோ கொஞ்சம் நல்லா சரி, இந்த காலம் மாறிடுச்சு, இப்போ நல்ல லாக்டவுன் எல்லாம் குறைஞ்சாச்சு, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அப்படியே நம்ம திறக்கப்படுகிறது, பழைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது, நல்லாட்சி வருகிறது, மலர்கிறது என்று நினைத்து சொல்லப்படுகிற இந்த லாக்டவுன் பீரியட் இருக்குது பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியடு தான் கடவுள் கொடுக்குற இந்த 40 நாள். ஒரு வருஷமாக இருந்துட்டோமே, இன்னும் மேலே நம்முடைய ஒரு தாராள குணத்தை பார்த்து இந்த தந்தை இறைவனோட நம்ம நெருங்கி வருவதற்கு வருகின்ற நாட்களை நல்ல விதத்தில் பயன்படுத்துகிற அன்றாடம் திருப்பலி பூசைக்கு போக, அன்றாடம் திருப்பலி பூசைக்கு போக, நல்ல வருடத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல பாவசிங்கத்தனம் செய்து அந்த ஈஸ்டர் பெருவிழாவில் திவ்ய நெற்கரணை உட்கொள்ளுவதற்கு நம்மையே நம்ம ஆசீர்வாதமான ஒரு நல்ல நாட்கள் அமையும் என்றால் இது எப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற காலமாக அமையும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய். அந்த பாட்டு பாருங்க, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஐயோ அன்பார்ந்தவர்களே, இதை என்னமோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் கிடைக்கிறது. நான் தியான ஆசிரமத்தில் நான் 4-5 வருடங்களுக்கு முன்னதாக நான் சென்னை தியான ஆசிரமத்தில் ஒரு 10 ஆண்டுகள் இருந்தேன். என்ன அப்போ இப்போ இந்த பக்கத்தில் நிறைய சாந்தம் சாந்தம் கத்தீட்ரல் இந்த லாசர சேச்சு பிறகு இந்த இளைப்பாட்டி மாதா கோவிலில் இங்கே எல்லாம் திடீரென்று யாரும் இறந்து போனால் கல்லறைக்கு ஒரு இப்போ அடக்கம் பண்ணுறதுக்கு சாமியார் கிடைக்கலன்னா இங்கே தியான ஆசிரமத்துக்கு வருவார்கள். ஒரு சமயம் நம்ம ரிசர்வ் பேங்க் இருக்குது பாருங்க, பாரிஸ் கார்னரில், இந்த ரிசர்வ் பேங்கில் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர்,
அவருக்கு ரிட்டையர்மெண்ட் மாதத்துக்கு கிடைக்கிற பணமே அந்த சமயத்தில் 1.5 லட்சம். பின்ன அவர் சம்பளமாக எவ்வளவு வாங்கியிருப்பார் பாருங்க. அவர் இறந்து போனார் ஐயா. குயிபிள் ஐலேண்டு என்ற அந்த கல்லறை தோட்டம் அந்த சாந்தோம் ஹை ரோடில் அடையாருக்கு போகிற வழியில் இருக்கிறது பிறகு இடது பக்கத்தில் பெரிய கல்லறை தோட்டம் அங்கே கொண்டு வந்தாச்சு. நான் போயிருந்தேன்னு என்னை கூப்பிட்டு இருந்தார்கள். எல்லாம் மந்திரிச்சு ஜபம் முடித்தாச்சு. அடக்கம் பண்ணுறவன் என்கிட்ட வந்து, சாமி பெட்டி சிறுசாக போச்சு, பெட்டி சிறுசாக இருக்குது, அவர் அப்படியே உள்ளே வைக்க முடியாது, அவர் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு போக சொல்லியிருங்க. அவருக்கு 3 பையங்க வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறான். 3 பேரையும் தம்பி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தள்ளி இருங்க ஐயா, நான் உங்களை கூப்பிடுறேன். இதை பாருங்க ஐயா, அடக்கம் பண்ணுறவன் அவர் கழுத்தை அப்படியே மடக்கி ஒடிக்கிறாங்க, கழுத்தை ஒடிக்கிறான். ஒடிச்சு அந்த பெட்டிக்குள்ளே திணிச்சு அவர் வர்றதுக்கு முன்னால் மேலே அந்த பலகையை போட்டாச்சு. ஐயோ, மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள், மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். இவ்வளவு ரிசர்வ் பேங்கில் பெரிய பெரிய பதவியில் இருந்தவர் இப்போது இவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிறவர். பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பசங்க கொஞ்சம் ஒரு பெரிய பட்டியாக செய்திருக்க கூடாதா? அவ்வளோதாங்க நம்ம வாழ்வு. கழுத்தை முறிச்சு உள்ள அமுக்குறாங்க பாருங்க. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறப்பா, நீ மண்ணில் இருந்து தானே வந்த, நீ மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரியும். கண்ணதாசன் கண்ணதாசன் கேள்விப்படாது. இது யார்? கண்ணதாசனுடைய பாடல் தெரியாத நம்மிடத்தில் யார்? அவருடைய அடக்கத்துக்கு போயிருந்தோம், அடக்கத்துக்கு போயிருந்தோம். இங்கே பாருங்க, அவர் எவ்வளவு சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார், சினிமா பாட்டு எவ்வளவு ஆயிரக்கணக்கில் எழுதியிருப்பார், எவ்வளவு பெரிய பணக்காரன். கடைசியில் அவர் நெஞ்சில் வைத்த புத்தகம் எது தெரியுமா? இயேசு காவியம். இயேசு காவியம், இயேசு காவியம் தான் அவருடைய நெஞ்சில் வைத்து அந்த 2 கைகளை எடுத்து அந்த இயேசு காவியத்தை அவர் அப்படியே பிடித்திருக்கிறது போல அந்த பெட்டிக்குள்ளே வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. இத்தனை 1000 பாடல்கள் பாடியவர் கடைசியில் கையில் என்ன எடுத்து கொண்டு போகிறார் பாருங்க. இந்த இயேசு காவியம், இயேசு காவியம், இயேசு காவியத்தில் இறையரசும் மலரும் அதுதான் தத்துவமே. பாருங்க, இவர் சொன்ன வாக்கியம், இயேசு காவியத்தில் இறையரசும் மலரும் அதுதான் தத்துவமே. எப்படி அன்பார்த்தவர்களே, இந்த தபஸ் காலத்தில் நம்ம என்ன நிலைமை? நம்ம மண்ணிலிருந்து வந்தோம், வெறுமையாக வந்தோம், நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம்மா, ஒன்றுமில்லாமல் வந்த ஒன்றுமில்லாமல் போக போகிறோம்மா. இதனை நம்ம உணர்கிற காலம் தானே, இதனை உணர்கிற காலம் தானே. போது நான் உங்களுக்கு எப்படி இந்த நல்ல நாட்கள், நல்ல நாட்கள் வருகின்றன, இந்த ஆசீர்வாதமான நாட்கள் நாம் என்ன செய்யணும் என்கிறதெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிற சமயத்தில் இந்த தந்தை ஸ்டான் லூர்து சாமி அவர் பாம்பே ஜெயிலில் அடைக்கப்பட்டு அநியாயமாக அடைக்கப்பட்டு இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது? கடந்த 15ஆம் தேதியோட 100 நாள், இன்றைக்கி 18ஆவது நாள். எனவே 103 நாளாக இந்த ஜெயிலில் இருக்கிறார். 103 நாட்களாக இருந்து நமக்கு ஜெபிக்கிறார்.
நாட்டுக்கு நல்ல காலம் கிடைக்கணும், விடிவு காலம் கிடைக்கணும், இப்படிப்பட்ட அநீதியான ஆட்சிகளெல்லாம் மறையணும். இந்த இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு பிடிமானம் உண்டாகணும், கடவுள் மேலே ஒரு பிடிமானம் உண்டாகணும்னு சொல்லி நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். வருங்கால இளைஞர்களெல்லாம் எப்படி இருக்கணும், மாட்டுக்கு பின்னால் என்னவோ ஜல்லிக்கட்டு என்று போகிறது சரி, இன்னும் மற்ற காரியங்களை மாட்டை தாண்டி, மாட்டினுடைய அந்த சிம்மலை தாண்டி இப்படிப்பட்ட நமக்கு காட்ட நாட்கள் வருகின்றன பாருங்கள். கருப்பு நாட்களில் எல்லாம் நினைத்து பார்க்கணும். நம்ம விவசாயிகள் டெல்லி செலோ என்று சொல்லி நம்ம அப்படியே ரோட்டில் டெல்லிக்கு போகிற அந்த இடத்துல கடந்த எத்தனை நாளாக, 50 நாளாக இருக்குது, 50 நாளாக இருக்கிறாங்க. 10 தடவைகள் பேச்சுவார்த்தை நடந்தாச்சு, 10 தடவையும் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. இந்த 11வது தடவை இன்னும் 1-2 நாட்களில் அது பேச்சு அது நல்லாக, அதாவது இந்த வேளாண் சட்டங்கள் இந்த 3 சட்டங்களும் திருத்தப்படலை, அது முழுமையாக வாபஸ் பெறவில்லை என்றால் 26வது தேதி என்ன எல்லாம் தெரிய, குடியரசு நாள், அந்த குடியரசு நாளில் 1,00,000 டிராக்டர்கள் டெல்லியை நோக்கி செல்ல போகின்றன. எவ்வளவு தீர்மானமாக இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு தீர்மானமாக இருக்கிறாங்க. எல்லாவங்களுக்கு எல்லாம் அங்கே பாருங்க, எல்லாரும் தலப்பாக கட்டிக்கொண்டு, எல்லா வயதானவர்களும் ஆணும் பெண்ணும் எத்தனை எவ்வளவு 100,000 பேர் அங்கே ரோட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாம் கடவுளிடத்தில் நம்ம வேண்டுகிறோம், தகப்பனே இந்த நம்ம கோயிலில் பார்வம் பாருங்கள், பார்சே தொகுமினே பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தினுடைய பாவங்களை பொறுத்தருளும், இந்திய ஜனத்தினுடைய பாவங்களை பொறுத்தருளும், இந்திய தலைவர்களுடைய பாவங்களை பொறுத்தருளும் என்று பார்சே தோமினே பொறுத்தருளும் கர்த்தாவே என்று இந்த விவசாயிகளோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். அந்த விவசாயிகளோடு வந்து ஜெபிக்கிறோம். இந்த பாப்பரசர், நம்முடைய பாப்பரசர் சொல்லுவார், இந்த தபசு காலத்தில் தந்தை இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை தந்தை இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு பெருக்கை நினைத்து பார்க்கணும். ரிமெம்பர் த டென்டர்னஸ் ஆஃப் காட், தந்தை இறைவருடைய அந்த தாயுள்ளம், தந்தை இறைவனுடைய தந்தை உள்ளம், அவர் காத்திருக்கிற தெய்வம், நமக்காக கைவிரித்து காத்திருக்கிற தெய்வம். அவரிடத்துல நான் திரும்பி வரப்போகிறேன், அவரிடத்துல நான் திரும்பி வருகிறேன் என்று அதற்காக அந்த மனநிலையில் நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன், தந்தை இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி பாருங்கள், இன்று நீங்கள் கடவுளுடைய குரலை கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இது என்னுடைய வாக்கியம் இல்லையா, கடவுள் சொன்ன வாக்கியம், இது கடவுள் சொல்லுகிற வாக்கியம்மா. இந்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களை திரும்பவும் சொல்கிறேன், இன்று நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். கடவுள் நமக்கெல்லாம் தந்தை இறைவன் நமக்காக விழித்திருந்து காத்திருக்கிறார், காத்திருக்கின்ற தெய்வம், மன்னிக்கின்ற தெய்வம், மன்னிப்பதற்காக காத்திருக்கின்றார். நீ என்னை நோக்கி நீ அப்பா என்று கைவிரித்து அந்த ஊதாரி பையன் வந்ததனை போல என்னிடத்துல வா, திரும்பி வா என்று நம்மை கூப்பிடுகிற அந்த தந்தையிடத்துல திரும்பி வருகிற காலமாக நினைத்து அந்த தந்தையை நோக்கி நம்ம மனம் திரும்பி, நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தாரோடு, என்னுடைய தெருவோடு, என்னுடைய ஊரோடு, என்னுடைய நாட்டோடு அவரிடத்தில் வருவதற்கு நல்ல காலம் இந்த தவக்காலம், ஆசீர்வாதமான காலம் இப்படி அமைய நான் தந்தை இறைவனிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.